நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுத்துக் கொள்ளும்படி தேவன் வேண்டிக் கொள்ளாமல் உங்கள் உலகத்திலே உங்களை காத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்கும்படி தான் தேவன். பூமிக்குரியவனாயிலிருந்து பிறக்கிறவன் பூமியின் தன்மையுடையவனாயிருந்து பூமிக்குரியவைகளே பேசுகிறான். அப்ப பூமிக்குரியவன் எப்படிப்பட்டவர்களோ அப்படியே பூமிக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஆதாம் எப்படிப்பட்டவன், பூமிக்குரியவன், அவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். நாங்கள் வானத்துக்குரியவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். நாம் உலகத்தை சகித்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தில் அழைக்கப்படவில்லை. உலகத்தை சகிக்கும்படி அல்ல, உலகத்தை ஜெயிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் இருந்து உங்களை எடுத்துக் கொள்ளும்படி தேவன் வேண்டிக் கொள்ளாமல் உங்கள் உலகத்திலே உங்களை காத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்கும்படி தான் தேவன். யாரெல்லாம் யார் வந்து ஒலிம்பிக்கில் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு, அல்லது ஒரு ஒரு பந்தயத்தில், ஒரு ஓட்ட பந்தயத்தில் பரிசு வழங்குறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போகணும்னு யார் நினைப்பா? தோற்று போனவன் நினைப்பான். இனிமே இங்கே இருந்து என்னத்தை, நம்ம தான் தோற்று போயிட்டோம்ல, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து என்னத்தை வாங்குறது? அதனால் விளையாட்டு போட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு போட்டியில் கலந்து கொண்டவன் எவன் பாதியில் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பான்? தான் தோத்துட்டா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பான். இப்போ தெரியுதா ஏன் பெந்தகோஸ்தேக்காரன்லாம் வேகமாக பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு? அவன் தோற்று போயிட்டான். இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கிற அவனுக்கு பிடிக்கலை. இந்த வியாதி அவனால் ஜெயிக்க முடியல, அவனால் இந்த ப்ராப்ளத்தை ஜெயிக்க முடியல. அதனால் இந்த உலகத்தில் போராடுறத விட நான் போயிடுறது பெட்டர்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் உங்களை தோற்று போய் ஓடும்படிக்கு அழைக்கப்படவில்லை. ஓடி போகிறவர்கள் போல அவர்கள் ஓடி போகிறது இல்லை. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் அந்த ஜெயத்தை அனுபவிக்கும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் பல ஃபேஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஜெயிக்கணும். அதில் பல வருஷங்கள் இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஜெயிக்கணும். அதில் பல மாதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதில் 30 நாட்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதில் 24 மணி நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு மணி நேரத்திலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஏதோ 10 வருஷம் அழிஞ்சு கிடந்தேன், பாலா கிடந்தேன், அடுத்த 10 வருஷம் வந்துட்டேன் சார். கிடையாது, தேவன் உங்களை அப்படி டிசைன் பண்ணல. எவ்ரி இயர் இஸ் a successful year. எவ்ரி மந்த் நல்லா தட்டு, நல்லா தட்டு, ஒவ்வொரு மாதமும் வெற்றி மாதம்